ജീവാരി കല്യാണ ഉത്സവം. కళ్యాణోత్సవానికి కూర్చున్న గృహస్థులందరూ సంకల్పం చెప్పుకోవాలండి. ముందుగా నేను చెప్తాను, తర్వాత మీరు చెప్పండి. మమ అన్నప్పుడు మీ గోత్రనామాల మీరు తప్పకుండా చెప్పుకోవాలి. అందుకు శ్రద్ధగా సంకల్పం చెప్పండి. శ్రీ గురుభ్యో నమః. శ్రీయకాంతాయ కళ్యాణ నిధయే నిధయేర్తిన శ్రీ వెంకట నివాసాయ శ్రీనివాసాయ తే నమః. శ్రోత స్మార్త ఆదికం కర్మ నిఖిలం ఏన సూత్రితం తస్మై సమస్త వేదార్థ విదే వికనసే నమః. శృతి స్మృతి నదీపూర్ణం శాస్త్రకల్లోల సంకులం విష్ణుభక్తి ఉదకం శుద్ధం వందే శ్రీ విఘనోర్నవం శుక్లం భరధరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్న వదనం ధ్యాయేత్ సర్వ విఘ్నోపశాంతయేత్ యశ్చద్విరద వక్రాజ్యాః పారిషద్యాః పరస్సతం విఘ్నం విఘ్నంతి సతతం విశ్వక్సేనం తమాశ్రయేత్. శ్రీ గోవింద గోవింద గోవింద. శ్రీ విష్ణోః ఆజ్ఞాయ ప్రవర్ధమానస్య అద్య బ్రహ్మణః ద్వితీయ పరార్థే శ్రీ శ్వేత వరాహ కల్పే వైవస్వత మన్మంతరే కలియుగే ప్రథమ పాదే జంబూద్వీపే భారతవర్షే భరతఖండే అస్మిన్ వర్తమానే వ్యావహారికే చాంద్రమానేన ప్రభవాది షష్ఠి సంవత్సరాణం మధ్యే శుభతిథౌ శుభనక్షత్ర శుభయోగ శుభకరణ ఏవం గుణ విశేషణ విశిష్టాయాం అస్యాం శుభతిథౌ అస్య దేవదేవస్య భగవతో నారాయణస్య స్త్రియక్పతేః పురుషోత్తమస్య శ్రీభూనీల అలర్మేలుమంగాసమేతస్య శ్రీ శ్రీనివాసస్వామినః సన్నిధౌ
మమ. ఇప్పుడు గృహస్థులు వారు వారి గోత్రనామాలు చెప్పుకోవాలండి. ముందుగా వారి గోత్రం, తర్వాత దంపతులు, వారి పేర్లు, పిల్లలు, కుటుంబ సభ్యుల పేర్లతో సహా కుటుంబంగా అందరూ వారి వారి గోత్రనామాలు స్వామివారి సన్నిధిలో చెప్పుకోవాలి. క్షేమ స్థైర్య, విజయ వీర్య, ఆయురారోగ్య, ఐశ్వర్య, అభివృద్ధ్యర్థం, ధర్మార్థ, కామ్య మోక్ష, చతుర్విధ, ఫల పురుషార్థ, సిద్ధ్యర్థం, శ్రీ లక్ష్మి నారాయణ ప్రీత్యర్థం, సర్వేషాం లోకానాం క్షేమార్థం, శ్రీవైకానస దివ్య ఆగముక్త ప్రకారేణ కళ్యాణోత్సవం ఆచార్యముఖేణ అహం కారిష్యే సర్వం శ్రీనివాసార్పణమస్తు. నమో వెంకటేశాయ. శ్రీభూనీలా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః. கூற்றமும் சாரா, கொடுவினையும் சாரா, தீமாற்றமும் சாரா வகையறிந்தேன். ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன், கடல் கிடக்கும் மாயன், உரை கிடக்கும் உள்ளத்து எனக்கு. திருமழிசை ஆழ்வாரின் அழகான பாசுரம். ஸ்ரீவைகுண்டத்தில் பரவாசுதேவராய் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் வியூக ரூபமாய் பார்க்கடலில் பள்ளி கொண்டும், ஸ்ரீராமன், ஸ்ரீகிருஷ்ணன் முதலான விபவ அவதாரங்களாய் பூலோகத்தில் அவதரித்தும், கடல்களில் சங்கமமாகிற ஆறுகளின் கரைகளில் வீற்றிருந்து அர்ச்சாமூர்த்திகளாக ஜீவகோட்டிகளை அனுகிரகிப்பதை அழகாக விளக்கும் பாசுரம் இது. பக்தர்களே, அந்த சீமன் நாராயணனே இதோ இந்த திருமலையில் சுவாமி புஷ்கரணியின் கரையில் அர்ச்சா ரூபியாய் திருவேங்கடத்து எம்பெருமானாக நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார். அவரது உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமிக்கு உபயநாச்சிவார்களோடு நடைபெறும் நித்திய கல்யாண உற்சவம் இது. பக்தர்களே, ஆரம்பத்தில் சங்கல்பம் நடைபெற்றது. இன்றைய திருக்கல்யாணத்தை பதிவு செய்த பக்தர்கள் அனைவரும் சுவாமி சொற்படி சங்கல்பம் செய்து கொண்டார்கள். பக்தர்களே, இதைத் தொடர்ந்து எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் ஸ்ரீ விஸ்வக்சேனரின் ஆராதனம், புண்ணியாக வாசன கைங்கரியம் இவை ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற உள்ளது. எந்த மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டுமானாலும் சாதாரணமாக அனைத்து பிரிவினரும் கணநாதரை, அதாவது விநாயகரை வழிபடுவது நமக்கு தெரிந்த விஷயமே. அதே போல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நித்திய சூரியான ஸ்ரீ விஸ்வக்சேனரை ஆராதித்து பின்பு அதைத் தொடர்ந்து சப்த நதிகளையும் ஆவாகனம் செய்த அந்த மங்கள நீராய் தெளித்து புண்ணியாக வாசனம் செய்து பின்பு திருக்கல்யாணம் நடைபெறுவதே சாஸ்திரம். பக்தர்களே, இன்றைய திருக்கல்யாணத்தின் வர்ணனையாளர் திருமதி டி கே லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. இதோ இப்போது நாம் அந்த ஸ்ரீ விஸ்வக்சேனரின் ஆராதனத்தை தரிசித்து கொண்டிருக்கிறோம். சேனை முதலி என்று போற்றப்படும் ஸ்ரீ விஸ்வக்சேனர், 38 கோடி தேவர்களும் இவரை ஸ்ரீமன் நாராயணனின் பிரதிநிதியாக கொள்கிறார்கள். ారాయణోత్తమస్వామనోజ్వాంగర్వాజన్యాజన్ఘర్షే అదర్శక్ధనారాధనం ఘర్షే
ब्रह्म पुनीमहे वैश्वदेवी पनते देव्यागात् यस्य
பக்தர்களே, அகில ஜென்ம சேம பங்காதி லீலே என்பது உடையவர் வாக்கு. நித்திய விபூதி, லீலா விபூதி இரண்டும் எம்பெருமானுக்குள்ளேயே அடக்கம். உலகிலுள்ள அனைத்துமே எம்பெருமானின் அம்சங்களே. அந்த எம்பெருமானே இந்த திருமலையில் நம்மையெல்லாம் கலியின் பிடியிலிருந்து காப்பாற்றி அனுகிரகிக்க எழுந்தருளியுள்ளார். அவரது திருக்கல்யாணத்தில் விஸ்வக்சேனரின் ஆராதனமும் புண்ணியாக வாசன கைங்கரியமும் இனிதே முடிந்து இப்போது அஷ்டசக்கு பாலகர்களையும் ஆவாகனம் பண்ணுகின்ற அங்குரார்ப்பணம் என்கிற மங்களகரமான கைங்கரியத்துக்கு வந்துள்ளார் அர்ச்சக சுவாமி. திசைகள் எட்டு: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. இந்த ஒவ்வொரு திசைக்கும் பரிபாலனம் பண்ண எம்பெருமானால் நியமிக்கப்பட்டவர்களே அஷ்டதிக்கு பாலகர்கள். அவர்கள் அனைவரையும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான திருமலையானின் திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ள ஆவாகனம் பண்ணுவது மிகவும் அவசியமானதல்லவா? அதே போல பாலிகைகள் எனப்படும் நவதானியங்களிலும் மங்கள நீரை தெளித்து புஷ்பங்களால் பூஜித்து அவை செழித்து வளர்வதைப் போல திருமண தம்பதிகளின் வாழ்க்கையும் வளமாக இருக்க வேண்டும் என்று அந்த தெய்வங்களை வேண்டிக் கொள்வதும் அவசியமானது. அதையும் இப்போது முறையாக செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. முற்காலங்களில் திருமணம் என்பது 5 நாட்கள் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஹோமம், ஔபாசனாதிகள் இவை நடைபெற்று 5ஆம் நாள் நிறைவு பெறுமாம். முதல் நாள் சுமங்கலி பெண்களால் நீர்தளித்து விதைக்கப்பட்ட இந்த பாலிகைகள் அடுத்த நாள் முளைவிட்டு 5ஆம் நாள் 3 அங்குல உயரம் வளர்ந்திருக்குமாம். இப்படி செழித்து வளர்ந்த பாலிகைகளை 5ஆம் நாள் மாலை தம்பதிகள் இருவருமாக சேர்ந்து வேளத்தாளத்தோடு அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று அங்குள்ள குளத்தில் கரைப்பது காலம் காலமாக நடைபெற்று வரும் ஒரு சம்பிரதாயம். அந்த நவதானியங்கள் வளர்வதைப் போலவே தம்பதிகளின் வாழ்வும் வளமாக இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை. பக்தர்களே, நமக்காக, நம்முடைய பிரார்த்தனைக்காக திருக்கல்யாண உற்சவம் செய்து கொள்ளும் மலையப்ப சுவாமியின் திருக்கல்யாணத்திலும் நமது திருமங்களைப் போலவே எல்லா நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன.
இதோ அங்குரார்ப்பண கைங்கரியத்தை மங்களகரமாக முடித்த பிற்பாடு அடுத்த நிகழ்வுக்கு இப்போது வரவுள்ளார் அர்ச்சக சுவாமி. அதாவது எம்பெருமானுக்கும் தேவிகளுக்கும் இன்றைக்கு சமர்ப்பிக்க இருக்கும் அந்த இரட்சைகளுக்கு இப்போது பூஜைகள் நடைபெற உள்ளது. நாகராஜனையே இந்த இரட்சையில் ஆவாகனம் பண்ணுவதாக வைகாசச ஆகமம் சொல்கிறது. திருமலையில் நடைபெறும் அத்தனை உற்சவ விசேஷங்களும் பூஜைகளும் ஸ்ரீ வைகாசச ஆகமப்படியே நடைபெறுகின்றன. அதன்படி இப்போது நாகராஜனையே இந்த இரட்சையில் ஆவாகனம் பண்ணுகின்ற கைங்கரியம் இதோ ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்தில் இந்த ரக்ஷாபந்தனத்துக்கு பிறகுதான் மற்றைய நிகழ்ச்சிகள் தொடரும். மணமகன் இனி இவளுக்கு நான் காப்பு, இவளுடைய சுகங்களும் துக்கங்களும் இனி என்னை சார்ந்தது என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு இந்த ரக்ஷையை மணமகளின் கரத்தில் கட்டுவது போல எம்பெருமான் தனது திருக்கல்யாணத்தில் என்னை சரணம் என்று வந்தடைந்த பக்தர்களை நான் ஒருபோதும் கைவிடமாட்டேன் என்கிற சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாகராஜனை ஆவாகனம் பண்ணின ரக்ஷையை ஏற்றுக்கொள்வதாக ஒரு ஐதீகம். நாகராஜன் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதையே பாக்கியமாக கொண்டவர். நின்றால் மறவடியாம் என்றார் ஆழ்வார். மறவடியின் பெருமையை நமக்கு எடுத்துச் சொல்கிறது ஸ்ரீமத் ராமாயண மகாகாவியம். பித்திருவாகிய பரிபாலனத்துக்காக தமையன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை அயோத்திக்கு திரும்புமாறு வேண்டினார் பரதாழ்வார். ஆனால் ஸ்ரீராமனோ, தந்தை சொல் மீறமாட்டேன், 14 ஆண்டுகள் வனவாசத்துக்கு பின்தான் அயோத்தி திரும்புவேன் என்பதில் உறுதியாக இருந்தார். முடிவாக ஸ்ரீராமனின் பிரதிநிதியாக அவரது பாதுகைகளை பெற்றுக்கொண்டு திரும்பினார் பரதன். அந்த பாதுகைகள் ராஜ்யத்தையே ஆண்டன. அந்த மரவடிகளே ஆதிசேஷன், அந்த நாகராஜனே இந்த கலியுகத்தில் இதோ நமது எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் காப்பாக இப்போது வந்துவிட்டார். பக்தர்களே, நமது இல்லங்களில் கூட பிறந்த குழந்தைக்கு காற்று கருப்பு எதுவும் வராமல் இருக்க வேப்பிலை காப்பு, வெள்ளிக்காப்பு, தங்கக்காப்பு என்று அறிவிக்கிறோம் அல்லவா? இவற்றுக்கெல்லாம் அந்த திருஷ்டிகளை போக்கும் சக்தி உண்டாம். இங்கேயோ எத்தனையோ கண்கள் இந்த எம்பெருமானின் திருக்கல்யாணத்தை தாங்கள் இருந்த இடத்திலிருந்தும் இதோ இந்த திருமலைக்கு வந்தும் தரிசித்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் தீக்கண்களும் இருக்கலாம். அந்த திருஷ்டிப்பட்டு எம்பெருமான் தேவிகளின் திவ்ய திருமேனிக்கு எந்தவிதமான பங்கமும் வராமல் இருக்கவே இதோ இந்த ரக்ஷை. ஆகவே இதோ எம்பெருமானோ சர்வ அலங்கார ரூபன், தேவிமார்களோ சௌந்தரியவதிகள். ஆகவேதான் அந்த அலங்கார ஸ்வரூபனுக்கு திருஷ்டி எதுவும் படாமல் இருக்க இதோ அந்த மந்திரித்த ரக்ஷையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
அர்ச்சக சுவாமி, சசங்க சக்கரம், சக்கீரிட்ட குண்டலம், சபீத வஸ்திரம், சரசிருகேக்ஷணம், சகார வக்ஷஸ்தல கௌஸ்துபஸ்ரீயம், நமாபி விஷ்ணு சிரசா சதுர்புஜம் என்று அந்த அலங்கார ஸ்வரூப்பனை நாமும் மனதிலே தியானித்துக் கொள்வோம். இதையடுத்து இப்போது பிராட்டிமார்களிடம் வருகிறார் அர்ச்சக சுவாமி. நாம் எம்பெருமானுக்கு செய்யும் அத்தனை உபச்சாரங்களும் கைங்கரியங்களும் பிராட்டிமார்களுக்கும் செய்ய வேண்டுமல்லவா? முதலில் அழகில் அகலகில்லேன் என்று எம்பெருமானின் வக்ஷஸ்தலத்தில் வீட்டிருக்கும் ஸ்ரீ மகாதேவி. ஈசானாம் ஜகதோசே வெங்கடபத்தேர் விஷ்ணூர் பராம் பிரேயசிம் தத்வக்ஷஸ்தல நித்யவாச ரசிகாம் தக்ஷாந்தி சம்வர்தினிம் பத்மாலங்கரத பாணிபல்லவ யுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம் என்று அந்த திருமார்பு நாச்சியாரை போற்றுவோம். அடுத்து அருகில் இருப்பவள் பொறுமையின் பூஷணம் பூமாதேவி. பூமண்டலத்தையே ஆள்கின்றவள் ஸ்வேத வராக மகிஷி என்று பூஸ்துதியில் சுவாமி தேசிகன் பூஜித்ததைப் போல அந்த பூமி பிராட்டி. இதோ இப்போது முதலில் ஸ்ரீதேவி தாயாருக்கு எம்பெருமானை மனதிலே தியானித்துக் கொண்டு அந்த மந்திரித்த ரட்சையை அவளது திருக்கரத்தில் இப்போது சமர்ப்பிக்கிறார் அர்ச்சக சுவாமி. லக்ஷ்மி வல்லப கோவிந்தா கோவிந்தா ரமாரமண கோவிந்தா என்று இந்த ரமா எனும் ஸ்ரீதேவி தாயாரை எண்ணிக்கொண்டு அவளது மணாளனை சரணமடிவோம். இதோ இதையடுத்து ஆண்டாளாக அவதாரம் பண்ணின பூமி பிராட்டிக்கும் இப்போது அந்த மந்திரிச்ச லட்சையை அவளது திருக்கரத்திலும் இப்போது சமர்ப்பிக்கிறார் அர்ச்சக சுவாமி. தாத்ரீ ரமண கோவிந்தா கோவிந்தா பூமாரமண கோவிந்தா என்று அந்த பூமிதேவி தாயாரையும் முன்னிட்டு கொண்டு அவளது மணாளனான அந்த கோவிந்தனின் திருப்பாதங்களை நாம் படிவோம். பக்தர்களே, இதையடுத்து இன்றைய திருக்கல்யாணத்தை இதோ நமக்காக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் அர்ச்சக சுவாமிக்கும் இந்த திருக்கல்யாணத்தில் எந்தவிதமான பங்கங்களும் வராமல் இருக்க இன்னொரு சுவாமி அந்த ரக்ஷையை அவரது கரத்திலும் கட்டுகிறார். இதை ஆத்மரக்ஷை என்பார்கள். இத்துடன் ரக்ஷாபந்தன வைபவம் மங்களகரமாக முடிவடைகிறது. எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் ஒவ்வொரு நிகழ்வாக நாம் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி மூலமாக தரிசித்து கொண்டிருக்கிறோம். இப்போது அடுத்த நிகழ்வுக்கு வருவோம். அது அக்னி பிரதிஷ்டை. அக்னியை சாட்சியாக வைத்தே நமது திருமணங்கள் அனைத்தும் நடைபெறுவது பண்டை காலம் தொட்டு வருகின்ற ஒரு வழக்கம் அல்லவா? அந்த யக்ஞ புருஷனான எம்பெருமானையும் சகல தேவாதி தேவர்களையும் ஆவாகனம் பண்ணி ஹோம காரியங்களை நடத்த இதோ அர்ச்சக சுவாமி தயாராகி கொண்டிருக்கிறார். பிரகஸ்பதி சுவாமி மந்திரங்களை சொல்ல அர்ச்சக சுவாமி ஹோமம் செய்ய தயாராகிறார். சோமாய நமஹ சர்வபஜார பிரஜ்ஜ
ఇదమాతనం బ్రహ్మం ప్రోపిష్యామి ఆ జజమానోస్తు ప్రోపిష్యామి ఆ జజమానోస్తు ఓం ప్రోక్ష్య ఆత్రాదావమాధాయ అదోర్పజ్ఞ రశ్మిభిః ఆవదాగ్నే కృచ్ఛదాస్త విష్ణోస్తోపస్య ప్రాచ్యా పృథివే అంతరిక్ష యస్వాహ వరిహ జవిదా యస్వాహ తది విష్ణోస్తోపస్య పరిస్తరణ కోక్షం నిధాయ సదా విష్ణుమావాహ్యామి మహావిష్ణుమావాహ్యామి వ్యాపి నారాయణమావాహ్యామి బ్రహ్మం ప్రోచ్యామి ప్రోచ్యగ్రణద్వందే వదావద్ధనాజమానోస్తు సప్తశీనాగంసుకృతాం యత్ర లోకస్తత్రేమ మం ప్రోక్ మం ప్రోచిష్యామి ఆ యజమానోస్తు సప్తశీనాగ్రాదే అగ్నిమావాహ్యామి సోమమావాహ్యామి అగ్ని సోమావాహ్యామి మధునావాహ్యామి మరుతనావాహ్యామి రుద్రానావాహ్యామి అపవస్సస్య మహావిష్ణుమావాహ్యామి బృహస్పతిమావాహ్యామి మిత్రమావాహ్యామి వరుణమావాహ్యామి ఆదిత్యానవాహ్యామి అశ్వినమావాహ్యామి కుషాణమావాహ్యామి కక్షమావాహ్యామి కక్షదేవత సోమమావాహ్యామి ఉపాసయామి యజ్ఞదేవత విశ్వాం దేవానావాహ్యామి సర్వదేవానావాహ్యామి ఆద్యవాగ్య ప్రజాపతి ఏజిష్ట అనుర్వభామి అగ్ని ఏజిష్ట అనుర్వభామి వసభ్యాజిష్ట అనుర్వభామి వరభ్యాజిష్ట అనుర్వభామి రుద్రేభ్యాజిష్ట అనుర్వభామి అపవస్సస్య ఓం మహావిష్ణువేజిష్ట అనుర్వభామి బృహస్పతి ఏజిష్ట అనుర్వభామి ఆదిత్యేభ్యేజిష్ట అనుర్వభామి అశ్వనేభ్యేజిష్ట అనుర్వభామి కోష్ఠయజుష్ట అనుర్వభామి కక్షాయజుష్ట అనుర్వభామి కక్షదేవత సోమాయజుష్ట అనుర్వభామి యజ్ఞదేవత విశ్వాం దేవేభ్యాజుష్ట అనుర్వభామి సర్వదేవేభ్యాజుష్ట అనుర్వభామి తృప్తశ్రియామి శరమదశ్రియామి అగ్నిర్జ్యోతిరసే సమిదసే స్వాహ అమృతమసువర్ణమసే అంతరిక్షగం ఆరాధయ చిత్పాతి పాపనా చుద్రేణ భద్రేణ సో సూర్యస్తస్మై స్వాహ వాక్పచిత్ పాపనా చుద్రేణ భద్రేణ సో సూర్యస్తస్మై స్వాహ దేవసుక్తా చుద్రేణ భద్రేణ సో సూర్య స్మై స్వాహ కరసం పురుషాన్ గృహ్వా ఏ అభ్యర్చ అక్షదే ఇంద్రాయ నమః యమాయ నమః నరకే నమః వరుణాయ నమః వాయువే నమః కుబేరాయ నమః ఈశానాయ నమః అగ్నయే నమః యాతవేదసే నమః వైశ్వనరాయ నమః విసర్గనే నమః అగ్నిపురుషాయ నమః అరదేనం యస్వా యుజాంత ప్రజాపతి స్వాహ నైరుతి సానంత ఇంద్రాయ స్వాహ ఓం అగ్ని స్వాహ సోమాయ స్వాహ అగ్ని సోమాభ్యా స్వాహ ప్రజాపతి స్వాహ ఇంద్రాయ స్వాహ వసుభ్య స్వాహ మరుభ్య స్వాహ రుద్రేభ్య స్వాహ అపవస్య ఓం మహావిష్ణవే స్వాహ బృహస్పతి స్వాహ మిత్రాయ స్వాహ వరుణాయ స్వాహ ఆదిత్యేభ్య స్వాహ వసనేభ్య స్వాహ కోష్ఠై స్వాహ కక్షాయ స్వాహ కక్షదేవత సోమాయ స్వాహ ఔపాసయజ్ఞాయ స్వాహ యజ్ఞదేవత విశ్వాం దేవేభ్య స్వాహ సర్వదేవేభ్య స్వాహ ధన్యామి గార్య చరం సావిత్రా గ్రహీత్వా పునరపి గార్య ఓం భూ స్వాహ ఓం భువ స్వాహ ఓం శుభ స్వాహ ఓం భూర్భువ స్వ స్వాహ హరదేన ముగ్నస్త హనుమతేన ముగ్నస్త హస్తేన ముగ్నస్త దేవతో దప్రాసావే హస్త దేవదేవస్య భగవతో నారాయణ సరే పదే ప్రణోత్తమస్య శ్రీనివాస స్వామిన వైవాహిక గర్భాంతనాగార మధ్య యో నానిక్ దసర్వలోప ప్రాయశ్చిత్తార్థం అతో దేవాద వైష్ణవ మోక్షే హరితేన మన్యస్వ హనుమతేన మన్యస్వ సరస్వతేన మన్యస్వ దేవసో దప్రసవ అతో దేవా అవంతు నోయతో విష్ణోర్వి చక్రమే పృథువ్యా సప్తధామ విశ్వాహ విన విష్ణు విచక్రమే త్రేధాని దేవద సమూఢవస్య భాగుంశ్రయ స్వాహ త్రీణి పదా విచక్రమే విష్ణు గోపాదాభ్య తదో ధర్మాణి దార్యన్ స్వాహ విష్ణోర్గర్మాణి వస్తత యతో హృతాని వస్మసే ఇంద్రస్య యజ్జుస్సక స్వాహ తద్విష్ణోర్గ్యత్ పరమం పదగం సదా
పశ్చింది జురయ దివి వచక్షురాత తగ్గ స్వాహ తద్విప్రా ద్వావి పన్యమోజాగ్రవాం సందే విష్ణోర్జత్ పరమరగ్గ స్వాహ ఓం భూ స్వాహ ఓం భువ స్వాహ ఓం భువ స్వాహ ఓం భువ స్వ స్వాహ హృదయన ముగ్నస్త హనుమతేన ముగ్నస్త శాస్త్రేణ ముగ్నస్త వ్యవసవ ద్రాసాపే అగ్ని ప్రష్టాపరా ముహూర్తస్ ముహూర్త మహాంకాన గృహంతు సుముహూర్తోస్తు ಪಾಡರು ಪಾಡರು ಅಪ್ಸರು ಗಣಮು ಪಾಡರು ಪಾಡರು ಅಪ್ಸರು ಗಣಮು ಬೇಡೆ ಮೂಲಿಂದರು ವಿಭವ ಮುನೇಡು ಬೇಡೆ ಮೂಲಿಂದರು ವಿಭವ ಮುನೇಡು ಪಾಡರು ಪಾಡರು ಅಪ್ಸರು ಗಣಮು ವೀಡೆ ಮೂಲಿಂದರು ವಿಭವ ಮುನೇಡು ಪಾಡರು ಪಾಡರು ಅಪ್ಸರು ಗಣಮು ಪಾಡರು ಪಾಡರು ಅಪ್ಸರು ಗಣಮು ಮಣುನಿ ಕಲ್ಯಾಣಮುನಕು ತಮಿನದೆ ಗರುಡ ಧ್ವಜಮೆಸಗೆ ಕಮಲಾರಮಣುನಿ ಕಲ್ಯಾಣಮುನಕು ತಮಿನದೆ ಗರುಡ ಧ್ವಜಮೆಸಗೆ ಕೈಮಲು ಚುಮ್ರೋಸೆನು ದಿವ್ಯದುಂದು ಗುಲು ಗಮನಿಂಸರು ದಿವಿ ಗಣದೇವತಲು ಕೈಮಲು ಚುಮ್ರೋಸೆನು ದಿವ್ಯದುಂದು ಗುಲು ಗಮನಿಂಸರು ದಿವಿ ಗಣದೇವತಲು ಪಾಡರು ಪಾಡರು ಅಪ್ಸರು ಗಣಮು ವೀಡೆ ಮೂಲಿಂದರು ವಿಭವ ಮುನೇಡು ಪಾಡರು ಪಾಡರು ಅಪ್ಸರು ಗಣಮು ಪಾಡರು ಪಾಡರು ಅಪ್ಸರು ಗಣಮು ಲಕ್ಷ್ಮೀ ವಿಭುನಿ ಪೆಂಡ್ಲಿಕಿನಿ ಬಲಸಿ ಅಂಕುರಾರ್ಪಣ ಮದಿವೋ ವೆಲಯಗ ಲಕ್ಷ್ಮೀ ವಿಭುನಿ ಪೆಂಡ್ಲಿಕಿನಿ ಬಲಸಿ ಅಂಕುರಾರ್ಪಣ ಮದಿವೋ ಕಲಗುನ ನಿಚ್ಚೇರು ಗಂಧಾಕ್ಷತನವೆ ಚಲಗಿ ಕೈಕುನರು ಶ್ರೀ ವೈಷ್ಣವುಲು ಕಲಗುನ ನಿಚ್ಚೇರು ಗಂಧಾಕ್ಷತನವೆ ಚಲಗಿ ಕೈಕುನರು ಶ್ರೀ ವೈಷ್ಣವುಲು ಪಾಡರು ಪಾಡರು ಅಪ್ಸರು ಗಣಮು ಬೀಡೆ ಮೂಲಿಂದರು ವಿಭವ ಮುನೇಡು ಪಾಡರು ಪಾಡರು ಅಪ್ಸರು ಗಣಮು ಪಾಡರು ಪಾಡರು ಅಪ್ಸರು ಗಣಮು ಅನೇಕ
కోటి బ్రహ్మాండానామేకదమేవ్యక్త మహదహంకారపతి వ్యాపస్తేజో వాయురాకాశాద్వైరారాణుతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండ మండలే ఆధారశక్తి గౌర్మానంద పదవే క్షీరసాగరే స్వేదివ్యమంటపగ్జో ప్రతిష్ఠితస్య అతల వితల సుతల తలాదృశాతల మహాతల పాతాళాది సప్త పాతాళస్థ్యోపరితలే భూలోకే భువల్లోక సువర్లోక మహల్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాగ్గే షల్లోకానామదమభాగే మహానాళాయ వినరాజ శేషస్య శాస్త్రపణా పరిమండల మండితే దిగ్ధండ దుండో దండోర్ధంబితే లోకాలోకైకలమితే లవనాద సప్త సాగరే ప్రవేశతే జంబో వృక్షాది సప్త ద్వీపే ద్వీపరే మహేంద్రాద సప్త కులపర్వత విరాజతే హేమకూటాఖ్యాత్ ఇంద్ర ప్రస్థాదన పకండాత్మకే హరిపురుష గింబుల్ తైరా బుధానామింద్ర ప్రస్తరమణక పాంచజన్య సింహలలత్తకే పంచాసట్ కోటి యోజన విస్తీర్ణ భూమండలే అఖండాత్మకే జంబో ద్వీపే భారత వర్షేపర్త గండే దండకారణ్యే ప్రజాపతి క్షేత్రే సమభూమధ్య రేఖాయ శ్రీ వెంకటాచల దిగ్భాగే కృష్ణా వేద్యోన్మధ్య ప్రదేశే శ్రీ ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే దశపూర్వేషాం ధ్వసాపరేషాం తద్వంశ్యాణాం పితృణాం నరకాధిపత్యేజ్యామోద ప్రమోద సంబోధ వైకుంఠాఖ్య లోకేషు సా లోక్య సా రూప్య సా మిప్య సా యుజ్య పద హిత చతుర్విధ మోక్ష ఫల సిద్ధ్యర్థం శ్రీ లక్ష్మీనారాయణ ప్రీత్యర్థం ఆధార శక్తి గౌర్మావృతి రుక్మిణి చంద్రకాశ్యపాబ్ది కోటి చాతుర్లక్ష ప్రమాణాగే దివ్య వైదిక విధానేన నానావిధ శాస్త్రోక్త మార్గేణ వేదోక్త మార్గేణ విఘన సోక్త ప్రకారేణ హేమాద్రి కన్యాదానాస్తు ఫల ప్రాప్త్యర్థం కన్యాదానం కారిష్యే. అస్య శ్రీమదాది నారాయణస్య అనేక కోటి బ్రహ్మాండ నాయకస్య అనంత కళ్యాణ గుణగణగాంభీరస్య దివ్య మంగళ విగ్రహస్య శంఖచక్రగణ సార్ఘనంద కౌమోదకి పంచాయుధరస్య కోటి సూర్యప్రకాశస్య శ్రీమదో వైకుంఠ నాయకస్య శ్రీమద్వై కానస ఆగముగ్ధ ప్రకారేణ ఆంగీరస బృహస్పతి భారద్వాజ త్రయాశ్రయ ప్రభురాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య జగత్కారణభూతస్య మూల ప్రకృతిభూత విధానేన ప్రబద్ధమానస్య సంఘర్షణావతారస్య శ్రీ మహావిష్ణు పరబ్రహ్మణోత్రే ఆంగిరస బృహస్పతి భారద్వాజ త్రయాశ్రయ ప్రభురాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య పంచవిధ వేద ప్రవర్తమానస్య సంఘర్షణావతారస్య గుణత్రయ కర్మణో దివసాద్ ఉత్పస్థితి లగార్థమానస్య సుఖీయమానస్య శ్రీ మహావిష్ణోః పరవాసుదేవ శర్మణ పౌత్రాయ ఆంగిరస బృహస్పతి భారద్వాజ త్రయాశ్రయ ప్రభురాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య సమస్త దేవతానుకృతిమణిమకృతిజుమ్రపరాజిత పాదారవిందస్య మత్స్యావతార రూపాది భగవత్ పరవాసుదేవస్య శ్రీ మహావిష్ణోః ఆదినారాయణ శర్మణ పుత్రాయ ఆంగిరస బృహస్పతి భారద్వాజ త్రయాశ్రయ ప్రభురాన్విత భారద్వాజ గోత్రోద్భవాయ భక్తలోక పరిపాలనాయ కిరీటకేయుర దివ్యాభరణ శోభితాయ కౌస్తుభాలంకృతాయ దివ్యమాల్యావరణ భూషితాయ ప్రపన్న పారిజాతాయ నిజావతారాయ స్వర్ణ గరుడు వాహన రూఢాయ అచింత్యాత్మదివ్వన లాభణ తేజో రత్నాకరాయ సకల వేదాసాగాధ్యాయనౌ అఖిల లోక పవిత్ర పుత్రాయ శ్రవణ నక్షత్రే మకర రాజోజాతాయ శ్రీ శ్రీనివాస పర బ్రహ్మణే వారాయ. మధురణ చతుర్వేదాసాకాధ్యాయీ భార్గవసానాద్నాన్హర్వవిదుల పంచార్షి ప్రవరాన్విత భార్గవస గోత్రోద్భవే సర్వాలంకారవతి సురాంగనా సంసేవిత పాదారవింద శ్రీ మహావిష్ణోః వక్షస్థల నివాసిని ఆనందగణాత్మిక మూల ప్రకృతిభూత ఉత్తర ఫల్గుణీ నక్షత్రే కన్యా రాజోజాతాయ ఇమాం శ్రీదేవీ నామ్ని కన్యాం వృణీమహే వృణీత్వం దాస్యామి. ృగజోత్సామాదరణ చతుర్వేదాసాకాధ్యాయీ కాశ్యపవసరణ్రువత్రియాశ్రయ ప్రభురాన్విత కాశ్యపస గోత్రోద్భవే సర్వాలంకారవతి సురాంగనా సంసేవిత పాదారవిందాం శ్రీ మహావిష్ణోః అత్యంత మనోహరీం అదో శ్యామలాంగీం రేవతీ నక్షత్రే మీనరాజోజాతాయ మా భూదేవీ నామ్ని కన్యాం వృణీమహే వృణీద్వం దాస్యామి. కన్యాం కనక సంబంధాం కనకాభరణేభ్యం ేణాతు కమలాపతి కన్యాదానమోద్దస్తుమో మహాంకాన్ గృహంతు సుముహూర్తోస్తు.
எம்பெருமானுக்கு விசேஷமான நாள். இந்த நன்னாளில் எம்பெருமானின் திருக்கல்யாணத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இப்போது பிராட்டிமார்களை எம்பெருமானுக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்கும் நிகழ்வு மங்களகரமாக நிறைவேறியது. இதையடுத்து தாயார்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் திருமாங்கல்யங்களை மங்கள நீரில் சுத்தி பண்ணி இதோ அர்க்யம், பாத்யம், ஆச்சமனம் போன்ற ஷோடச உபச்சாரங்களை செய்ய உள்ளார் அர்ச்சக சுவாமி. நாமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நம் போன்ற மானிடர்களின் வாழ்வு மேம்பட எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் அருளப்பட்டதே வேதங்கள். இவை மட்டுமின்றி பகவான் அவ்வப்போது நம்மை திருத்தி உயர்வடைய செய்ய எத்தனையோ பிரயத்தனங்களை செய்திருக்கிறார். அவற்றுள் முக்கியமானது துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பாண்டவ இளவலான அர்ஜுனனுக்கு உரைத்த பகவத்கீதை. பக்தர்களே, நாளை நமது திருமலையில் கீதா ஜெயந்தி, விசேஷமாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தாரால் கொண்டாடப்பட உள்ளது. அதாவது இந்த சுக்லபக்ஷ ஏகாதசி நன்னாளை கீதா தோன்றிய நாளாக கொண்டாட உள்ளார்கள். அன்று அக்கண்ட கீதா பாராயணத்துக்கும் ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த நிகழ்வையும் நாம் எஸ்விபிசி தொலைக்காட்சி நிறுவனத்தார் மூலம் தரிசிக்க உள்ளோம். இதையடுத்து வசிஷ்ட மகரிஷி மூலமாக ஸ்ரீராமனுக்கு கூறியது யோக வாசிஷ்டம். அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணரே உத்தவ மகரிஷிக்கு கூறியது உத்தவ கீதை. வித்துரர் மூலமாக திருதராஷ்டிரனுக்கு உரைத்தது வித்துர நீதி. பீஷ்மர் அம்பு படுக்கையில் பாண்டவர்களுக்கு போதித்தது பீஷ்ம நீதி. கருடனுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு உரைத்தது கருட புராணம். பாலகன் நசிகேதனுக்கு யமராஜன் கூறியது கட உபநிஷதம். பரிச்சீத்து மன்னனுக்கு சுகமுனிவர் கூறியது பாகவதம். சனக முனிவர் நைமிசாரண்யத்தில் ரிஷிகளுக்கு கூறியது மகாபாரதம். பக்தர்களே, இவை ஒன்றையும் படிக்க முடியாதவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரே உபாயம் பகவானின் நாமஸ்மரணை. இந்த கலியுகத்தில் எதற்கும் நமக்கு நேரமில்லை. யாக யஜ்யங்கள் செய்ய பொறுமையும் இல்லை. சொல்லிக் கொடுக்க தெரிந்தவர்களும் முழுமையாக அறிந்தவர்களா என்றும் புரியவில்லை. ஆகவே சுலபமாக நம்மால் சொல்ல முடிந்தது பகவத் நாமாக்களை பக்தியுடன் சொல்ல வேண்டியதுதான். நமக்கு தெரிந்த விஷயம்தானே, பகவான் கட்டிப் பொன் போலே, ஆனால் அவரது திருநாமங்களோ ஆபரணங்களைப் போலே என்று முன்பெல்லாம் வெகு தூரம் யாத்திரையாக நடந்து செல்லும் போது கட்டு சாதம் கட்டிக்கொண்டு போவார்களாம். வழியில் ஏரி குளம் தென்பட்டால் அதில் நீராடிவிட்டு இந்த கட்டு சாதத்தை சாப்பிட்டு விட்டு மரத்தடியில் கொஞ்சம் அக்கண் அயர்ந்து விட்டு பின்பு பிரயாணத்தை தொடர்வார்களாம். அதுபோலதான் நமது வாழ்க்கை எனும் இந்த பிரயாணத்தில் கட்டு சாதம்தான் பகவானின் நாமாவளி. நமது பக்தி பசிக்கு இதுவே ஆகாரம். பக்தியோடு அந்த எம்பெருமானை மனதிலே நிலைநிறுத்தி கொண்டு ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராம நாமத்தை ஜபித்து கொண்டே சமுத்திரத்தை கடந்தது போல நாமும் இந்த சம்சாரக் கடலை தாண்ட வேண்டும். இதோ இந்த திருமலை எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறதே கோவிந்த நாமாவளி, அதை சொல்லிக்கொண்டு நாம் உய்வடைவோம். ஆண்டாள் பிராட்டி கீதாசாரமான தனது திருப்பாவையில் மூன்று இடங்களில் கோவிந்தனை குறிப்பிட்டிருக்கிறாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்றும், குறைவொன்றுமில்லாத கோவிந்தா என்றும், இந்த எற்றைக்கும் ஏழேழ் விடவிக்கும் உற்றோமை யாவும் உனக்கே நாமாச்செய்வோம், மற்றை நங் காமங்கள் மாற்றே என்றும் அந்த கோவிந்தனை மூன்று பாசுரங்களில் கூறி நம்மையெல்லாம் அந்த கோவிந்த நாமாவளியை சொல்லும்படி அந்த மார்கழி மாதத்தில் நம்மையெல்லாம் தட்டி எழுப்பி உள்ளார் ஆண்டாள் பிராட்டி. இதோ இப்போது நாமும் அந்த கோவிந்த நாமாவளியை மனதிலே தியானித்து கொண்டு இப்போது எம்பெருமானின் சார்பாக தாயார்களுக்கு நடைபெற இருக்கும் அந்த திருமாங்கல்ய வைபவத்தை இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் இருந்த இடத்திலிருந்தே இதோ தரிசிக்க உள்ளோம். நம்முடைய பாக்கியமே பாக்கியம். இப்போது திருக்கல்யாண மந்திரங்களை சொல்லி முதலில் திருமார்பு நாச்சியாரான ஸ்ரீதேவி தாயாருக்கும் பின்பு பூமிதேவி தாயாருக்கும் திருமாங்கல்யங்களை சமர்ப்பிக்க உள்ளார் அர்ச்சக சுவாமி. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாத்த சாதிக்கே சரண்யே திரம்பிகே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே.
మాంగళ్యం దందు రాధేనా లోక రక్షణ హేతవే కంటే బద్నామి జుబహే రామ దే భద్ర దాం తతం మాంగళ్యం దంతు రాధేన జీవరక్షణ హేతవే కంటే బద్నామి జుబహే రాంతే భద్ర దాం తదం మాంగళ్యం దంతు రాధేన జీవరక్షణ హేతవే కంటే బద్నామి జుబహే రాంతే భద్ర దాం తదం మాంగళ్యం దంతు రాధేన జీవరక్షణ హేతవే కంటే బద్నామి జుబహే రాంతే భద్ర దాం తదం మాంగళ్యధారణ ముహూర్తస్థ ముహూర్తో మహాంకోన్ గృహంతు సుముహూర్తోస్తు సుప్రతిష్ఠితమస్తు. భగవతో నారాయణ పదే పురుషోత్తమస్య శ్రీనివాస స్వామిన వైవాహికోజ్వాంగ గర్భాముదేన లాజుహోమ మోక్షే హరితేనమన్యస్వ హనుమతేనమన్యస్వ సరస్వతేనమన్యస్వ దేవతో దప్రస్వ ఇమాం లాజానామిత్యభిఘార్య. ఇమాం లాజానామపామే సమృద్ధ్య కరణాన్ మమ స్వాహ
दक्षिणा पश्चिम दक्षिण
பக்தர்களே, அரியமா புரந்தரி முதலான தேவதைகளை முன்னிட்டுக் கொண்டு செய்யப்படும் ராஜஹோமம், அதைத் தொடர்ந்து ஹோம காரியங்களின் முடிவாக பூர்ணாகுதி, பின்பு திருஷ்டிகழிக்கும் வண்ணமாக அஞ்சனமிடுதல் என்கிற நிகழ்வும் மங்களகரமாக முடிந்தது. இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது தேங்காய்களை உருட்டி தம்பதிகள் இருவரும் விளையாடும் ஒரு நிகழ்ச்சி. எங்கேயோ பிறந்து வளர்ந்த ஒரு ஆண்மகனும் பெண்ணும் திருமணம் என்கிற பந்தத்தின் மூலம் சேர்க்கப்படுகின்றனர். ஆகவே ஒரு அந்நியத்தன்மை இருக்கும் அல்லவா, அது விலக இது போன்ற நிகழ்வுகளை கல்யாணத்தில் பெரியோர்கள் வைத்துள்ளார்கள். இந்த நிகழ்வின் போது வேங்கடவர்க்கென்று என்னை விதிக்கீற்றியே என்று பாவை நோன்பு நூற்ற ஆண்டாள் பிராட்டி அந்த கண்ணனையே தான் மணப்பதாக கனவு கண்டு அதை தன் தோழிக்கு எடுத்துச் சொன்ன அந்த வாரணமாயிரம் பாசுரங்களை அனுசந்தித்தது வழக்கமாக இருந்து வருகிறது. பக்தர்களே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான திருவேங்கடத்து எம்பெருமான், அந்த எம்பெருமானின் திருக்கல்யாணத்தில் அடுத்து இப்போது நடைபெற உள்ளது மாலா பரிவர்த்தனம் என்கிற நிகழ்வு.
முகூர்த்த மாலையை தம்பதிகள் இருவரும் ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்வது வழக்கம். திருமலை வாசனின் திருக்கல்யாணத்திலும் இது முறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. திருமலைக்கு புஷ்ப மண்டபம் என்று ஒரு பெயருண்டு. அங்கே அனந்தாழ்வான் தோட்டத்தில் இல்லாத புஷ்பங்களே இல்லை. முன்பெல்லாம் எம்பெருமானின் கோவிலுக்குள் யாமுனைத்துறை என்ற இடத்தில் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் அந்த புஷ்ப மாலைகளை அங்கே அமர்ந்து கொண்டு செய்வது வழக்கமாக இருந்து வந்தது. எம்பெருமானின் திருநாமங்களான கோவிந்த நாமாவளி சொல்லிக்கொண்டே அந்த புஷ்பங்களை தொடுப்பார்களாம். புஷ்ப பிரியரான அந்த திருவேங்கடத்து எம்பெருமான் சூடிய மாலையை முதலில் அவரது திருமார்பில் பிரியாமல் இருக்கும் ஸ்ரீதேவி தாயாருக்கும், பின்பு அவரது ஆண்டாளாக அவதாரம் பண்ணின இதோ பூமிதேவி தாயாருக்கும் இப்போது கொண்டு செல்கிறார் அர்ச்சக சுவாமி. மலையப்ப சுவாமிக்கு இரு கண்களைப் போன்றவர்கள் அல்லவா இரு தேவிகளும். அதில் வலது கண் உயர்ந்ததா இடது கண் உயர்ந்ததா இரண்டும் சமம் அல்லவா. ஆகவே இப்போது ஸ்ரீதேவி தாயாருக்கு அடுத்தபடியாக பூமி பிராட்டிக்கும் அதோ எம்பெருமானின் திருத்தோள்களில் சூடிய அந்த புஷ்ப மாலையை சமர்ப்பித்துவிட்டு அவள் சூடி அழகு பார்த்த பின் இதோ திருவேங்கடவனிடமே கொண்டு வந்து சேர்க்கிறார் அர்ச்சக சுவாமி. பக்தர்களே, அந்த மாலைகள் செய்த பாக்கியத்தை பாருங்கள். அந்த மாலையில் தொடுக்கப்பட்ட புஷ்பங்கள் செய்த பாக்கியத்தை பாருங்கள். அந்த எம்பெருமானின் திருத்தோள்களையும் தேவியர்களின் திருத்தோள்களையும் சேர அவை என்ன பாக்கியம் செய்தனவோ. இதையடுத்து இப்போது தங்கள் நாயகனை கடை விழிகளால் தரிசித்துக் கொண்டிருந்த தேவிமார்கள் இருவரையும் எம்பெருமானின் இரு பக்கமும் கொண்டு வந்து சேர்த்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாளை தரிசிக்கும் பாக்கியத்தை இப்போது நாம் பெறவுள்ளோம். அடுத்து அர்ச்சக சுவாமிக்கு பரிவட்ட மரியாதை ஆனதும் தலம்புராலு என்கிற அக்ஷதாரோபண நிகழ்வு நடைபெற உள்ளது. திரேதாயுகத்தில் சீதாதேவியின் திருக்கல்யாணத்தில் ராமனும் சீதையும் முத்து, பவளம், வஜ்ரம், மாணிக்கம் அவற்றை ஒருவர் சிரத்தில் ஒருவர் சொரிந்து கொண்டார்களாம். இங்கே மங்கள அட்சதையை எம்பெருமான் தேவிகளின் திருமே முடியில் சேர்ப்பது வழக்கமாக உள்ளது. இதைத் தொடர்ந்து கற்பூர மங்களஹாரத்தியுடன் திருக்கல்யாணம் நிறைவுக்கு வரும். மங்களம் சுபமங்களம். பிடிக்கிட்ட தலம்பிரால பெண்ணி கூத்துரு, பிடிக்கிட்ட தலம்பிரால பெண்ணி கூத்துரு, கொந்த பெடமரளி நம்பினே பெண்ணி கூத்துரு, பிடிக்கிட்ட தலம்பிரால பெண்ணி கூத்துரு, கொந்த பெடமரளி நம்பினே பெண்ணி கூத்துரு. பெண்ணி கூத்துரு,
పెడమరలి నవ్వీనే పెళ్లి కూతురు. ప్రయచ్చ ప్రయచ్చ